இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். உங்க ரெண்டு பேத்துல மோஸ்ட் வில்லிங் கேரக்டர் யாருன்னு நினைக்கிறீங்க? சண்டை வந்துச்சுன்னா முதல்ல சாரி கேக்குறது யாரு? இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்னு நான் சொல்லுவேன். அப்படின்னு சொல்லி மடியில படுத்துட்டா போதும். எவ்வளவு கோமா இருந்தா சரி, எவ்வளவு பெரிய சண்டை அடிச்சு ப்ராப்பர்ட்டி கிட்ட எல்லாத்தையும் உடச்சிருந்தா சரி, போய் மடியில படுத்தா அவ்வளவுதான். அவ்வளவுதான். எந்த ஹேர் ஸ்டைல உங்க வைஃப் வந்து தேவதை மாதிரி இருப்பாங்க நீங்க ஃபீல் பண்றீங்க? என்னைக்காவது அப்பெல்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்க? இத சொல்லு. அதாவது எந்த அளவுக்கு கோவம், இப்போ கோவம் வருதோ, இப்ப நம்மளாம் வந்து மூஞ்ச காமிப்போம், இல்ல வந்து ஏதாவது ரொம்ப அக்ரெசிவா நம்ம பிஹேவ் பண்ணுவோம். பட் அவங்க சைடு வந்து அக்ரெசிவா பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னா கூட, நான் தப்பு பண்ணாலும் சரி, நீ தப்பு பண்ணாலும் சரி, அது எப்படியாவது அது சார்ட் அவுட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். நான் இப்ப என்ன சொன்னாலுமே வந்து அதை கேட்கக்கூடிய மனநிலையில இருப்பாங்க. இங்க உட்காந்து சந்தோஷமா இன்டர்வியூ கொடுக்குறோம், போற வழியில ஏதாவது ஒரு சண்டை நடக்கலாம், அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகலாம். சோ எல்லா இடத்துலயுமே நம்ம யார் கூட சேர்ந்தாலுமே வந்து அங்க சண்டைகளும் இருக்கும், அங்க வந்து நமக்கு ஒரு ஸ்வீட்டான ஒரு மொமெண்டம் நடக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே எப்படி நம்ம டேக்கிள் பண்றோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. அதாவது இந்த பர்சன் கூட இருந்தா நம்ம சந்தோஷமா இருப்போம். நம்ம எல்லாமே வந்து டிவியில பார்க்கும்போதும் பெரிய திரையில பார்க்கும்போது நமக்கு இவங்களமா இருக்கணும் இவங்களமா இருக்கணும்னு நம்ம நினைப்போம். பட் அதே மாதிரி நம்மளோட லைஃப் இருக்குமானா? கண்டிப்பா சத்தியமா நான் சொல்றேன், இருக்கவே இருக்காது. நம்ம பர்சன் கூட நம்ம எப்படி டிராவல் பண்றோம், அவங்களை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், அவங்களை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறதுல மட்டும்தான் இருக்கு. திடீர்னு சிரிப்பாங்க பொண்ணுங்க, திடீர்னு கோப்படுவாங்க, திடீர்னு நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கோச்சிட்டு கிளம்புவாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்ல, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க சார்? அவல்கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் லாவண்யா. ஒவ்வொரு நாளுமே நமக்குன்னு ஃபேவரட்டான டிவி சீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். அப்படி மதியான நேரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சீரியல் அப்படின்னா என்றென்றும் புன்னகை. இந்த என்றென்றும் புன்னகை சீரியலில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அதை இவங்க மட்டும்தான். நம்ம வீட்டு போனால் டெய்லி இவங்களை வந்து பார்த்துட்டே இருக்கும். அண்ட் இவங்க மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக கொடுத்துருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்டுமே கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ பிரபா சார் அண்ட் சசிகலா மேம், வெல்கம் டு தி ஷோ. எஸ் மேம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக உங்ககிட்ட நான் கேட்கணுன்ற விஷயம்னா, ரெண்டு பேருமே ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். அண்ட் வந்த உடனே பார்த்தா நீங்கள் ரெண்டு பேருமே கப்பலாக பார்க்கறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்டே அப்பப்போ சில பொய்களும் சொல்லுவாங்க நம்ம, இல்லை நிஜமாவே அப்படி இந்த சுற்றி போடணும்ப்பா இந்த கப்பலுக்கு அப்படிம்பாங்களே, அந்த மாதிரியே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள், எனக்கு வந்து உங்களோட லவ் ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ எப்படி அந்த பார்த்த உடனே பற்றிக்கிட்ட காதல் மூமெண்ட்டை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? பார்த்தோம் பேசணும், ஸோ எடுத்த உடனே மேரேஜ் பண்ணிக்கலாம் தான் பேசுனது. லவ் ப்ரொபோஸ்லாம் கிடையாது, இவங்ககிட்ட இல்லை, அவங்க அம்மாட்ட போய் தான் பேசினாங்க. ஓகே. ஸோ அவங்க வீட்லேயே போயிட்டு அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் உட்கார வச்சு இந்த மாதிரி நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பேசணும். ஸோ பேசி முடிச்சு ஒரு 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 ஒன் மந்த் கூட இருக்காது என்கேஜ்மெண்ட் ஆச்சு, அடுத்த ஒன் மந்த் கூட இருக்காது மேரேஜ் ஆச்சு. அவ்வளோ. ஓகே. ஸோ சடனாக எல்லாமே அடுத்தடுத்து நடந்தது. பட் வி நோ ஈச் அதர் ஃபார் மோர் தென் 8 இயர்ஸ். பேசவே ஆரம்பிச்சோம் எப்பாவது ஹாய் பை இல்ல Facebook இல்ல Instagram அது மூலமா ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணிக்கிறது, இல்ல எங்கயாவது பார்த்தா ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம பேசுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு 3 months நடந்த ஒரு மேஜிக் தான் எல்லாமே. ஓகே. ஸோ நான் அந்த 8 இயர்ஸ் அப்படின்றத இப்போ தான் கவனிக்கிறேன். நான் கூட பார்த்த நாலு நாள்லயே வா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இந்த 8 இயர்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து ஒரு லவ்வாட்டானா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எதுவுமே கிடையாது. ஓகே. அப்போ இன்டர்வியூ பண்ணோம், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் மெசஞ்சர்ல வந்து ஒரு ஹாய் ஹலோ அனுப்பிக்கிறது, எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறது, அதுக்கு கூட நிறைய ரிப்ளை எல்லாம் பண்ணாமல் எப்போ மெசேஜுக்கு இப்போ கூட இந்த ரிப்ளை வரல அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய பார்ப்போம், இவங்க ப்ரொடக்ஷன் சைடு இருக்கிறதுனால ஷூட்டிங் ஸ்பாட் ஏதாவது ஒரு ஷோஸ்க்கு வருவாங்க, அப்போ பாக்குறது, அப்ப பேசுறது, அப்ப பார்த்தோம்ல ஓகே அடுத்த ஒரு ரெண்டு நாள் நம்ம எல்லாருமே பேசுவோம், அடுத்த ஒரு ரெண்டு நாள் நம்ம அந்த மாதிரி பேசுவோம். அதுக்கப்புறம் திடீர்னு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிரும். ஸோ இது ஒரு 3 months ஒரு கேங் ஒன்று ஃபார்ம் ஆச்சு. அந்த கேங்கில் தான் கொஞ்சம் எல்லாருமே க்ளோஸ் ஆக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அப்படியே பேச ஆரம்பித்து உடனே ஒரு தேர்ஸ்டே பேசுகிறாங்க, ஃப்ரைடே வீட்டில் பேசியாச்சு, சண்டே வீட்டுக்கு போயாச்சு,
ஸோ எல்லாமே வந்து டக் 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 டக்னு முடிஞ்சிருச்சு. ஸோ யங் கப்பல்ஸ் அப்படின்றது தெரிஞ்சிச்சு, மேரேஜ் ஆகி 1 month தான் ஆகுது. அப்போ கண்டிப்பாக உங்களுக்குள்ள வந்து ஒரு குட்டி கேம் செஷன் வச்சு ஒரு குட்டி சண்டையாவது மூட்டி ஒன்றுனு ஆசைப்படுறேன். ஆமாம், ஸோ பார்க்கலாம் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள எந்த அளவுக்கு வந்து கெமிஸ்ட்ரி இருக்கு அப்படின்றது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ நீங்கன்னா வந்து கை தூக்கிடுங்க, அவங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ஷோ த ஸ்லிப்பர். இதே தான் சார் உங்களுக்கும். ஓகே, ரெடி? யா. வீட்டில் ஹவுஸ் கீப்பிங் யார் பண்ணுவா? ஹவுஸ் கீப்பிங் லேடி பண்ணுவாங்க. ஸோ இதை தவிர்த்து உங்களோட பர்சனல் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு யார் பண்ணுவா? அட்லீஸ்ட் இந்த உங்களோட கிளாத்ஸ் யாவது மடிச்சு வைக்கிற மாதிரி. ஓகே, அதிகமா கோபப்படுறது யாரு? ஓகே, யாரு ரொம்ப ரொமான்டிக்? ஓகே, ஸோ இந்த க்வெஸ்சன் கொஞ்சம் வியாடராக இருக்கும், பட் இருந்தாலும் நான் கேட்குறேன். நல்லா தூங்கும் போது கொரட்டை விட்டு டிஸ்டர்ப் பண்ணுறது யாராக இருக்கும் உங்கள் ரெண்டு பேர்ல? ஸோ சண்டை வந்துச்சுன்னா முதல்ல சாரி கேட்குறது யாரு? இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்னு நான் சொல்லுவேன். ஓகே, அவர் சரண்டர் ஆகிட்டார். அந்த 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 காம்ப்ரமைஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும். சாரி அப்படிங்கிற வேர்டு அங்க வந்து யூஸே பண்ணதே கிடையாது. ஐ லவ் யூ சொல்லி மடியில படுத்துட்டா போதும். எவ்வளவு கோபமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சண்டை அடிச்சு ப்ராப்பர்ட்டி கிட்ட எல்லாத்தையும் உடச்சிருந்தாலும் சரி, போய் மடியில படுத்தா அவ்வளவுதான். அவ்வளவுதான், எவ்ரிதிங் வில் பி சால்வ்ட். வாவ், தட்ஸ் சோ ஸ்வீட் ஆக்சுவலி. ஓகே, சோ யாருக்கு வந்து ஹூ ஹஸ் அ பெஸ்ட் சென்ஸ் ஆஃப் மியூசிக்? ஓகே, உங்க ரெண்டு பேர்ல மோஸ்ட் வில்லிங் கேரக்டர் யாருன்னு நினைக்கிறீங்க? ஓகே, சோ ஈஸியா ஜெலஸ் ஆகக்கூடிய பர்சன் யாரு? ரெண்டு பேருமே ஆக்சுவலி, எனக்கு தெரிஞ்சு. நீ என்ன சொன்ன? ரெண்டு பேருமே ரொம்ப பொசஸிவ். ரெண்டு பேர் இந்த ரவுண்ட் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இது வந்து கம்பேட்டபிலிட்டி ரவுண்ட். அவங்கள பத்தி உங்கள்கிட்டயும் உங்களை பத்தி அவங்ககிட்டயும் கேட்டு அதுலயாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சண்டை வரும்னு பார்த்தே முடியல. ஓகே, இதுல வந்து கண்டிப்பா நான் வந்து ட்ரை பண்றேன். ஓகே, டு யூ, வே வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கிஸ்? யாருக்குங்க? அத ஜெனரலாவா இல்ல ஜென்ரல்? ஐயோ, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே. உங்களுக்குள்ள உடனே நீங்க குழந்தை அம்மாலாம் சொல்லக்கூடாது. என்னுடைய ஆடியோ லான்ச் கலங்கை டிவி செட்ல. ஓகே, சோ அந்த ஃபர்ஸ்ட் மீட்ல அவர் என்ன வியர் பண்ணியிருந்தார்? Dress? Pant, shirt. அது தெரியும், அதுதான் மெயின். லைக் சத்தியமா ஞாபகம் இல்ல, பட் உட்கார்ந்த அந்த ஸ்டைல் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா கலைஞர் டிவி அந்த பின்னாடி நாங்க எப்பவுமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். ஆர்டிஸ்ட் கூட அந்த கம்பி பேரிகேட்ஸ் மாதிரி இருக்கும்ல, எப்படி எப்படி உட்கார்ந்து அப்படி வந்து செட்டப் பண்ணிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஓகே, மேமோட செலிபிரிட்டி கிரஷ் யார் சார்? நீங்க இவங்களோட செலிபிரிட்டி கிரஷ் யாரு? பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது ஒன்னு ரெண்டு இல்ல ஒண்ணு இல்ல அது கொஞ்சம் சரி. நம்ம கோலிவுட்ல சொல்லிருங்க, நிறைய பேர் இருக்காங்க ஞாபகம் இல்லையா? விஜய் சேதுபதி சொல்லுவாங்க. ஓகேவா? ரீசன் இருக்கு, அதனால அவங்க வாயில வராது. விஜய் சேதுபதி தானா? ரைட்டா? யா ரைட். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஃபேவரட் ஆக்டிவிட்டி டுகெதர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படினா அது எது? எல்லாமே எல்லா வர்க்லயுமே ரெண்டு பேரும் டுகெதரா தான் பண்ணுவோம். லைக் ஓகே, பிசினஸ் வைஸ் இருந்தாலும் சரி இல்ல வீட்லனாலும் சரி, நான் குக்கிங் சைடு இருந்தாலும் எல்லாத்துலயுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் திங்ஸ் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க அப்படின்னாலும் எல்லா இடத்துலயுமே எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு நான் வந்து சொல்லவே முடியாது. நீங்க வரும்போது கூட நீங்க நோட் பண்ணிருக்கலாம், என்னோட பேக்ல இருந்து என்னோட போன்ல இருந்து எல்லாமே அவங்க தான் கேரி பண்ணுவாங்க. ஸோ எந்த இடத்துல எனக்கு வந்து இது வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு ஃபீல் பண்ணதே கிடையாது. அவங்க கோவப்பட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்லுவாங்க? என்ன கோவப்பட்டா ஃபர்ஸ்ட் அமைதி. ஓகே, ஓகே. ஸோ உங்க ஹஸ்பண்டோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நேம்? நிறைய பேர் இருக்காங்க இப்போ ரொம்ப ரெகுலர் அப்படின்னா வந்து சுபாஷ், ஃபெரோஸ் அண்ட்
தங்கத்தை காமிச்சு தங்கம் எந்த சைடுல தங்கம் கேக்குற மாதிரி இருக்குது. எல்லாத்துலயுமே பெஸ்ட் தானே. ஓகே, உங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு இதுதான் ஆசையா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அப்படிங்கறது நம்ம கிட்ட மட்டும் இருக்காது, லைக் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கூட அவங்க கிட்ட என்ன மாதிரி ஒரு கேரிங் காமிக்கணுமோ. சோ கேரிங் இஸ் தி மோஸ்ட் திங் ஐ லவ். ஓகே, சோ ஒன் திங் யூ ஹேட் அபௌட் ஹர். ஒன் திங் இல்லை, நிறைய திங்க் இருந்தாலும் சொல்லுங்கள், பரவாயில்ல, தெரிஞ்சுப்போங்க. இல்லை, கிஃப்ட் கொடுத்தா 10-15 தான் கொடுக்குறாங்க, இல்லை கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா நல்லாயிருக்கும். வா, இதெல்லாம் 18+ போயிட்டு இருக்காரே. இருந்தாலும் ஒரு மரட்டு சிங்கம் உட்கார வச்சு ஷோ பண்ண வச்சுட்டாங்களே. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்கள் சொல்லணும்னு ரொம்ப நாளாக நினச்ச ஒரு விஷயம் சாரை பற்றி, ஆனால் சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடைக்கல. இந்த டைமில் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சா என்ன சொல்வீங்க? எப்போ என்ன ஃபீல் பண்ணாலும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான், ரொம்ப லவபிளாக இருப்பாங்க, ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க, பட் அதே சமயம் வந்து ரொம்ப கோவம் வரும். அதாவது எந்த அளவுக்கு கோவம், இப்போ கோவம் வருதோ, இப்போ நம்மளாம் வந்து மூஞ்சை காமிப்போம், இல்லை வந்து ஏதாவது ரொம்ப அக்ரெசிவாக நம்ம பிஹேவ் பண்ணுவோம், பட் அவங்க சைடு வந்து அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னா கூட அது எப்படி வந்து அது நான் தப்பு பண்ணாலும் சரி நீ தப்பு பண்ணாலும் சரி அது எப்படியாவது அது சார்ட் அவுட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். அண்ட் வந்து நான் இப்போ என்ன சொன்னாலுமே வந்து அதை கேட்கக்கூடிய மனநிலையில் இருப்பாங்க. அதாவது வந்து நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அது வந்து நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்னு அந்த ஒரு மென்டாலிட்டி வந்து கிடையவே கிடையாது. நீ என்ன சொன்னாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அது ஏன்னா அது கரெக்டாக இருக்கு, இல்லை அதில் தப்பாக ஏதாவது இருந்தால் கூட நாங்கள் அதை பேசிப்போம். ஸோ அதை வந்து பட் அவங்க சொன்னால் அதை நான் பண்ணவே மாட்டேன். ஓகே, சூப்பர், நீங்கள் சொல்லுங்கள் சார். பாருங்கள் எவ்வளோ புரிஞ்சு வச்சு எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பொயட்டிக்காக. நீங்கள் ஒரு நாலு கவிதை ஏதாவது மேம் பற்றி இல்லை நீங்கள் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். நினைச்சிட்டே இருக்கணும், முக்கியம் எனக்கு போறோம். சரி, இப்போ எல்லாரும் என்ன கேட்பாங்க, நீ அடுத்து யார், அடுத்து யாருன்னா நம்ம என்னதான் பணம் சொத்து சுகம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சா கூட அதெல்லாம் நிற்காது. நம்ம வாரிசுன்னு அடுத்து வரப்போ தான் அது இந்த ஃபேமிலின்னு கடைசி வரையும் சொல்லிட்டு போகும். ஸோ அது இங்கே சரண்டாக வர எங்கே சரண்டாக முடியும். இந்த மாதிரி பல யங்ஸ்டர்ஸுக்கு நீங்கள் வந்து இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை இதுக்கப்புறம் லவ் பண்ண போகிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு குட்டி ஒரு மந்த்ரா மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டு பேருமே என்ன சொல்வீங்க? மந்த்ரான்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லா இடங்களிலுமே வந்து நம்ம பர்ஃபெக்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயும் அடிகள் விழுந்திருக்கும், எனக்கும் நிறைய அடிகள் இருக்கு, அவங்களுக்கும் நிறைய அடிகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் கடந்து வந்து நம்மளா ஒரு பாயிண்ட்ல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். அதாவது இப்போ எல்லாருமே வந்து பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. இப்போ நாங்க ரெண்டு பேரும் இருக்கோன்னா எங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து எல்லாமே பர்ஃபெக்ட் திங்ஸ் இருக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ நம்ம இங்க உட்காந்து சந்தோஷமா இன்டர்வியூ கொடுக்குறோம், இப்போ போற வழியில் ஏதாவது ஒரு சண்டை நடக்கலாம், அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகலாம். ஸோ எல்லா இடத்துலயுமே நம்ம யார் கூட சேர்ந்தாலுமே வந்து அங்க சண்டைகளும் இருக்கு, அங்க வந்து நமக்கு ஒரு ஸ்வீட்டான ஒரு மொமெண்டம் நடக்கும். சோ அது எல்லாத்தையுமே எப்படி நம்ம டாக்கிள் பண்றோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. அதாவது இந்த பர்சன் கூட இருந்தா நம்ம சந்தோஷமா இருப்போம். நம்ம எல்லாமே வந்து டிவியில பார்க்கும் போதும் பெரிய திரையில பார்க்கும் போது நமக்கு இவங்களமா இருக்கணும் இவங்களமா இருக்கணும்னு நம்ம நினைப்போம், பட் அதே மாதிரி நம்மளோட லைஃப் இருக்குமானா கண்டிப்பா சத்தியமா நான் சொல்றேன் இருக்கவே இருக்காது. நம்ம பர்சன் கூட நம்ம எப்படி டிராவல் பண்றோம், அவங்களை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், அவங்களை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறதுல மட்டும்தான் இருக்குது. ஸோ நிறைய விட்டு கொடுத்தா மட்டும்தாங்க எல்லா பிரச்சனைக்குமே வந்து சொல்யூஷன் கிடைக்கும்.
இல்லைனா வந்து யாராவது ஒருத்தர் அதை விட்டு ஒருத்தர் விட்டு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து நான் அக்செப்டே பண்ண மாட்டேன். ரெண்டு பேருமே ஏதாவது ஒரு கட்டத்துல வந்து விட்டு கொடுத்தா மட்டும்தான் அந்த லைஃப் வந்து நல்லா போகும். யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னா இன்னொருத்தவங்க எப்பவுமே அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து லைஃப்ல என்னைக்குமே செட் ஆகவே ஆகாது. ஸ்டார்டிங்ல வந்து நல்லா இருக்கும், நமக்காக அவங்க விட்டு கொடுக்குறாங்க, நமக்காக இதை பண்றாங்க அப்படின்னு. ஸோ அது கிடையவே கிடையாது. அந்த ரெண்டு பேருமே வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அந்த விட்டு கொடுக்கறது எல்லாமே இருந்தாதான் என்ன பொறுத்த வரைக்கும் லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தா கொஞ்சம் நல்லா போகும். ஓகே. ஸோ சசிகலா மேம் பேசும்போது நான் கவனிச்ச ஒரு விஷயம்னா நிறைய மூட் ஸ்விங்ஸ் வரும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக அந்த மூட் ஸ்விங்ஸ் அப்படின்றது இருக்கும். திடீர்னு சிரிப்பாங்க பொண்ணுங்க, திடீர்னு கோவப்படுவாங்க, திடீர்னு போகிறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு அப்படின்ற மாதிரிலாம் கோச்சிட்டு கிளம்புவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும்ல, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க சார்? வாவ் வாவ் பார்க்காம மிஸ்டர் திஸ் பண்ணிட்டீங்களோ. ஓகே சூப்பர். வாவ். எவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் இங்க குக்கிர் பண்ணி சார்ட்அவுட் பண்ணிடுவாங்க. முடிஞ்சிருச்சு. அவல்கிளிஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.